அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. டெக் தேர்ச்சி பெறாததால் நிறுத்தி வைக்கப்பட்ட தேர்வு நிலை அங்கீகாரம் மீண்டும் வழங்கியதால் ஆசிரியர்கள் நிம்மதி அடைந்தனர். அரசு பள்ளியில் சேருவோருக்கு அனுபவம் அடிப்படையில் தேர்வு நிலை சிறப்பு நிலை அங்கீகாரம் வழங்கி ஊக்கத்தொகை வழங்கப்படும். அதாவது 10 ஆண்டுகள் நிறைவு செய்திருந்தாங்கன்னா அவங்க தேர்வு நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு அங்கீகாரம் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. ஆசிரியர் கல்வி தேர்வில் தேர்ச்சி பெறாதவருக்கு பதவி உயர்வு வழங்கக்கூடாதென ஹைகோர்ட் மதுரை கிளையில் வெளியான தீர்ப்படி அடிப்படையில் தேர்வு நிலை கருத்துரு ஆசிரியர்களுக்கு திருப்பி அனுப்பப்பட்டது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட் என்ன சொன்னிச்சுன்னா தேர்வு நிலைங்கிறது தேர்ச்சி பெறாத ஆசிரியர்கள் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் வந்து நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து தேர்வு நிலை அந்த ரெமுனரேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைக்கப்பட்டது. மீண்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோர்ட் தீர்ப்பு அடிப்படையில் அரசாணை வெளியிடாத நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் ஆசிரியர்களின் கருத்துருக்கள் திருப்பி அனுப்பதை கண்டித்து தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் சார்பில் கடந்த செப்டம்பரில் போராட்டம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை வழிகாட்டுதல் இல்லாத நிலையில் கோவை மாவட்டத்தில் மட்டும் தேர்வு நிலை கருத்துரை நிறுத்தி வைக்கப்பட்டு அலைகழிக்கப்பட்டன. ஆசிரியர்கள் சும்மா விடுவாங்களா மீண்டும் கேட்டு இப்போ வந்து என்ன செஞ்சுருக்குறாங்கன்னா டெட் தேர்ச்சி வேண்டாம், இப்போ அவங்களுக்கு டெட் தேர்ச்சி பெறாமலே அவங்களுக்கு வந்து தேர்வு நிலை வழங்கப்பட்டு அதற்கான ப்ரமோஷன்ஸும் ரெமுனரேஷனும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. ஸோ வந்து ஒரு கேஸாக ஃபைல் பண்ணி போயிட்டு இருந்துச்சு, ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருந்துச்சு, அதாவது அரசு ஆசிரியர்களுக்கு சரிங்களா. ஸோ அந்த இஷ்யூ வந்து இப்போ வந்து இல்லை, 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே வித்தவுட் டெட் தே கேன் கெட் ப்ரமோஷன் அண்ட் ரெமுனரேஷன். Thank you.